எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இன்னைக்கான சுட சுட அப்டேட்டை உங்களுக்காக நான் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுட சுட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சூரி ஹீரோவாக, நம்ம விஜய் சேதுபதி மெயினான ரோலில் வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களோட நடிப்பில் வெளிவர போகிற படம் தான் விடுதலை பாகம் ஒன்று. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளையராஜா சார் தான். நான் ஆல்ரெடி இது நம்ம ஷோலேயே சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து பாட்டு பாடியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. உன்னோடு நடந்தால் கல்லான காடும் பூத்தாடும் பூவனும் ஆகிருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனே வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களை வந்து பயங்கரமாகவே கவர்ந்திருக்கு. முக்கியமாக வந்து இளைஞர்களை வந்து கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ராசாவே உன்னால ஆகாசம் விடியும் லேசாக என் மனம் பூர்த்திடுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில லைன்கள்லாம் வந்திருக்கு. இந்த லைனெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இளைஞர்களை சூப்பராகவே கவர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த பாட்டை கேட்டுட்டு மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இளையராஜா சாரோட பீரியட்ஸ்க்கே போன மாதிரி இருக்குது, அவ்வளோ காமாக இருக்குது, அவ்வளோ ஒரு நல்ல வைப் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து படத்தில் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்காகவே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பாட்டுக்கு வந்து நம்ம சூரி தான் ஹீரோ. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டுக்காக நான் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்கேன். அதாவது வீடியோ சாங்க்கு நீங்களும் வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்னு தெரியும். ஓகே மக்களே, இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் சுட சுட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK-62 யார் டைரக்டர் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மகிழ் திருமேனன் தான் டைரக்டர், இன்னொரு பக்கம் வந்து பிஎஸ் மித்ரன், இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணுவர்தன் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த சமயத்தில் வந்து ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK-62 யார் டைரக்டர் பண்ண, யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷ் நாராயணா தான். நம்ம சந்தோஷ் நாராயணாவும் நம்ம AK-வும் வந்து ஃபஸ்ட் டைம் காம்போவில் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷ் நாராயணா மியூசிக் வேற நிறையா பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட மியூசிக்கெல்லாம் நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த படத்தில் வர இந்த பாட்டுக்காகவே வந்து நம்ம மக்கள் எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நான் நம்புகிறேன். நானும் இந்த படத்தில் வர பாட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மக்களே, நம்ம AK-62 படம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சந்தோஷ் நாராயணா மியூசிக்கில் வெளியிடுறதுக்காக நான் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்களும் வெயிட்டிங்கில் இருக்கேன்னு தெரியும். நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேர்டு சுட சுட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவினோட டாடா படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கூடவே வந்து நம்ம பாபி சிம்மாவோட வசந்தமுல்லை படமும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு படமே வந்து ரிலீஸ் பண்ணி எந்த அளவுக்கு வளம் வருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டாடா படம் வந்து நேற்று ப்ரெஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதாவது படம் வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பர் ஹிட்டு, இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரெஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி நம்மளாம் பார்க்க போகிறோம், நம்ம மக்களெல்லாம் பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த படத்தோட எப்படின்னு நம்ம ஷோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, சுட சுட சினிமா அப்டேட் பார்த்தா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து பாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு வெறுப்பாங்க. அதிலும் மாட்டு பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய வச்சு நல்லா சுண்டை வச்சு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஆட்டுப்பால் மட்டும் காய வைக்காமலே குடிக்கலாமா? காய்ச்சிடாமலே குடித்தாவே அதில் இருக்கிற கால்சியம் சத்தெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாகவே போய் சேருமா? செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூக்கு, அதாவது மனிதர்களோட மூக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நம்மளோட மூக்கு எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட்ட விரல் சைஸில் தான் இருக்குமா. நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் உங்கள் கட்ட விரலை இப்படி மூக்கு மேலே வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கட்ட விரலும் மூக்கு ஒரே சைஸில் தான் இருக்கும். நம்மளோட மூக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட கட்ட விரல் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் உங்களோட மூக்கும் இருக்கும். தேர்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சில பேர் வந்து பயப்படுவாங்க, தண்ணி அப்படின்னாவே பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஃபால்ஸில் சவுத் அமெரிக்காவில் வந்து பேரு அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பார்க்கவே வந்து அப்படியே மணப்பெண் மாதிரியே இருக்கும். இது வந்து நார்மலாக பிக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யாரோ வந்து ஒரு மணப்பெண்ணை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி தான் தெரியும். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எனக்கு பார்த்த உடனே அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரைடல் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து செல்லமாக வந்து பிரைடல் ஷவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஃபோன் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து அதிகமாக வச்சுட்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பகல் நேரத்தில் நம்ம பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு யூஸ் பண்ணால் கூட நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் நைட்டு நேரத்தில் வந்து நம்ம வந்து பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கண்ணுக்கு வந்து பாதிப்பு வரும். அதாவது நம்ம பிரைட்னஸ் வந்து அதிகமாக வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண் வந்து ரொம்பவே டயர்டாகும். இப்படி டயர்டாகிறதுனால தூக்கம் வரும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக தூக்கம் வராது. ஏன்னா
ஃபோனில் இருக்கிற பிரைட்னஸில் வந்து ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து நேரடியாக உள்ள போது அதனால் வந்து நம்ம கண்ணில் வந்து தூக்கமே வராது, நம்ம கண் வந்து ரொம்ப ரெட் கலராக தெரியும். இது காலையில் நீங்கள் தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வரும், அதே மாதிரி உங்கள் கண் வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்கும், கண் எரிச்சலாக இருக்கும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் பிரைட்னஸ் வந்து கம்மியாக வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் வந்து ரெண்டு யானைகள் இப்போ வந்து ஜோடியாக சுற்றிட்டு இருக்குது, அது லவ் பண்ணுது அப்படின்னே வச்சுக்கோங்களேன், அதோட ஜோடி பிரிஞ்சிருச்சுனாவோ இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதோட ஜோடி வந்து செத்துருச்சுனாவோ அந்த யானை வந்து ரொம்ப கவலையாயிடுமா. இன்னொரு யானை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பிடவே சாப்பிடாதான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுமா, அதே மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி சோகமாக தெரியுமா, அதே மாதிரி யானைகள் கூட்டத்தோடு சேராதா தனிமையாக தான் இருக்குமா, தனிமையாக தான் போகுமா, அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து அந்த யானை வந்து இன்னொரு யானையை நினச்சி நினச்சி செத்தே போயிடுமா. இப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பு கொண்டது தான் யானைகள். ஓகே மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தா நெக்ஸ்ட் தமிழாக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரேசர். இரேசருக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழிப்பான் அல்லது அழிப்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகே மக்களே, இரேசருக்கு தமிழ் என்னன்னு பார்த்தோம், அதுவே இரேசருக்கு இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, நான் சொல்லும்போதே உங்களுக்கே தெரியும், ரப்பர். ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் சுட சுட சினிமா அப்டேட்டுகள், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், தமிழாக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல் புதிய விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குறேன் என் மக்களுக்கு, டாடா பாய் பை, டேக் கேர்.